உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்க நகைகள் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னும் ஒரு சில நகைகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதால் அங்கே இருந்த நகைகள் மறு எடை மதிப்பீடு செய்யப்பட்டது. அப்போது சுமார் 15 லட்சம் மதிப்பில் நகைகள் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அங்கு வேலை பார்த்த 30 பிராமணர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நகைகள் தேய்மானத்தால் தான் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரர் கோயிலோட வெள்ளி பல்லக்கில் வெள்ளிகள்லாம் எடை குறைஞ்சி வெறும் பலகை மட்டும்தான் மீதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியே வந்தது. பொதுவாக கோவில் நகைகளை பிராமணர்கள் மட்டும்தான் கையாள்வாங்க, அவங்கள தவிர வேறு யாரையுமே கோவில் கருவறைக்குள்ளே விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கோவில் நகைகள் எடை குறைஞ்சா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிராமணர்கள் தான். ஆனால் தேய்மானத்தால் தான் நகைகள் எடை குறையுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எளிமையாக இதிலேருந்து தப்பி போயிடுறாங்க. இந்த மாதிரி கோவில் நகைகள் எடை குறைவது இன்றைக்கு நேற்று நடக்கலை, சுமார் 1000 வருடங்களுக்கு மேலே நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வரலாற்றில் கோவில் நகைகள் திருட்டு பற்றியும் கோவில் நிலங்களுக்கு வரி கட்டாமல் அதை பிராமணர்களே ஆட்டை போடுறதை பற்றியும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் பற்றியும் கல்வெட்டு ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க. சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்க தமிழ் சங்க தமிழ். சமீபத்தில் நடந்த 2 திருட்டு சம்பவங்களை பற்றி, மன்னிக்கணும், எடை குறிப்பு சம்பவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நடந்தது. அங்கே சுமார் 15 லட்சம் மதிப்புள்ள கோவில் நகைகள் எடை குறைஞ்சிருக்கு. கேட்டதுக்கு கோவில் நகைகளை 40 வருடமாக பயன்படுத்தியதால் சுமார் 137 கிராம் அதாவது 17 பவுன் நகைகள் தேய்மானம் ஆகியிருக்கு, அதனால தான் நகைகள் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இதை பற்றி செய்தி வெளியிட்ட ஊடகங்களோ கோவில் நகைகள் திருட்டு அப்படின்னு செய்தி வெளியிடாமல் கோவில் நகைகள் எடை குறைவு அப்படின்னு வெளியிட்டாங்க. அதுக்கு காரணம் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 30 பேருமே பிராமணர்கள் தான். இதுவே வேறு யாராவது இதை செஞ்சுருந்தா இன்னும் கோவில் நகைகள் திருட்டு அப்படின்னா செய்தி வெளியிட்டிருப்பாங்க. செஞ்சவா அவா அப்படிங்கிறதால நகைகள் எடை குறையுதான். சரி, இங்கே தங்கம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரர் கோயிலில் வெள்ளி. அந்த கோவிலில் இருந்த வெள்ளி பல்லக்கில் வெள்ளி எல்லாத்தையும் திருடி எடுத்துட்டாங்க போல். இப்போது வெறும் பலகை மட்டும்தான் இருக்கான். ஆனால் இதை பற்றியெல்லாம் பெருசாக எந்த ஊடகமும் விவாதம் நடத்தலை. காரணம் நகையை திருடினது அவா. இப்படி வெளியே தெரிஞ்சது இந்த 2 கோயில்கள். இன்னும் வெளியே தெரியாமல் எத்தனை கோயிலில் இருக்க நகைகள் எடை குறையுதோ யாருக்கு தெரியும்? பொதுவாக கோயில்களில் சாமிக்கு கொஞ்சம் நேரம் நகைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கயிட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 1000 கிராம் நகைகள் எடை குறையுது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி கோயில் நகைகள் திருட்டு அப்படிங்கிறது காலம் காலமாக இந்தியா முழுக்க இருக்கிற கோயில்களில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சோழர் காலத்தில் நிறைய கோயில் நகைகள் திருடப்பட்டிருக்கு, கோவில் நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சோழர்கள் காலத்தில் தான் நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது. கோவிலில் நிவேதனம் அளிக்கவும் பூசைகள் செய்யவும் விளக்குகள் ஏற்றவும் ஏராளமான நிலங்களை கோவில்களுக்கு தானமாக வழங்கியிருக்காங்க. அந்த நிலங்கள்லேருந்து வர நெல்லை விற்று அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு கோவில்களை பராமரிக்கணும். அதே போல் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் மற்றும் பவளத்தால் செய்யப்பட்ட ஏராளமான நகைகளும் கோவில்களுக்கு வழங்கப்பட்டது. இதை எல்லாத்தையும் அந்தந்த கோயிலில் இருந்த பிராமணர்கள் தான் பாதுகாத்து வந்திருக்காங்க. பல இடங்களில் இந்த நகைகளை பிராமணர்கள் ஆட்டையை போட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. இதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட திருட்டுகள் முதலாம் பராந்தக சோழன், உத்தம சோழன், முதலாம் ராசராசன், முதலாம் ராசேந்திரன், அதிராசேந்திரன், மூன்றாம் ராசராசன் மற்றும் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் நடந்திருக்கு. உதாரணமாக முதலாம் குலோத்துங்கனின் 29வது ஆட்சி ஆண்டின் போது அதாவது கிபி 1099 பொறிக்கப்பட்ட திருப்பனந்தாள் கல்வெட்டில் கடவுளின் சிலையில் அணிந்திருந்த நகைகளை அந்த கோவிலில் அர்ச்சகராக இருந்த பிராமணர்கள் 3 தடவை திருடி பின் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு. அதே போல ராசேந்திர சோழனின் பேரனான அதிராசேந்திரன் காலத்தில் இதே மாதிரி நகைகள் திருடப்பட்டிருக்கு. அதை அந்த கோவிலின் கருவூல அதிகாரியான ராசராச மூவேந்த வேளாண் தணிக்கை செய்ய போது கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் பிறகு மூன்றாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சியில் அதாவது கிபி 1186 இதே மாதிரி கோவில் நகைகள் திருடப்பட்டிருக்கு. அதை திருடியது அங்கே இருந்த பிராமணர்கள் தான். இந்த திருட்டை சேனாபதி மற்றும் பல்லவராயர் அப்படிங்கிற அதிகாரிகள் கோவில் நகைகளை தணிக்கை செய்யும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மூன்றாம் குலோத்துங்க சோழனின் 21வது ஆட்சி ஆண்டில் பாண்டன் குமாரசாமி அப்படிங்கிற பிராமணனும் இன்னொரு பெயர் தெரியாத பிராமணனும் சேர்ந்து கோவில் நகைகளை திருடியதை சேனாபதி நந்தியராசன் அப்படிங்கிற அதிகாரி கோவில் நகைகளை தணிக்கை செய்யும் போது கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நகைகளின் மதிப்பு சுமார் 540 காசுகள். அதை திருப்பி கொடுக்கும்படி மன்னர் ஆணையிட்டு அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்ததா கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே திருச்சிற்றம்பலப்பட்டர் அப்படிங்கிற சிவபிராமணர் இன்னொரு பிராமணரோட கூட்டு சேர்ந்து கோவிலில் இருந்த அம்மனின் திருமுத்துவாளி அப்படிங்கிற நகையை திருடி அதை தன்னோட காதர் பரத்தைக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு. கிபி 1152 பந்தநல்லூர் கோவிலில் இருந்த பிராமணர்கள் கோவில் நகைகளை திருடியதால் அவங்களோட பூசை செய்யும் உரிமை பறிக்கப்பட்டு அது 180 காசுகளுக்கு வேறு பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டு ஆதாரம் இருக்குது.
கிபி 1213 ஆண்டு கடவுளின் தலையில வைக்கிற திருப்பட்டம் அப்படிங்கற நகையை திருடியதால அந்த கோவிலில் வேலை பார்த்த பிராமணர்களின் வீடு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதே போல கிபி 1289 ஆம் ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்துல கோவில் நகைகள் திருடிய பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கிபி 1225ல திருநாகேஸ்வரம் கோயிலில் வேலை பார்த்த பிராமண சகோதரர்கள் கோயிலில் இருந்த விலையுயர்ந்த பட்டு ஆடைகளை தங்களோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் கட்ட வாங்கிய செங்கல்லை பயன்படுத்தி அவங்க வீடு கட்டியிருக்காங்க. இதே போல கிபி 1374 ஆம் ஆண்டு திருக்கழுக்குன்றம் கோயிலில் வேலை பார்த்த பிராமணர்கள் சுமார் 150 பொற்காசுகளை திருடினதால அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கிபி 1194 ஆம் ஆண்டு கோவிந்தபுத்தூர் கோயிலில் வேலை பார்த்த தலைமை பிராமணர் கோவில் நிதி ஆட்டை போட்டதால அவரோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடு இடிக்கப்பட்டு அந்த இடத்துல கோவில் கட்டப்பட்டிருக்கு. கிபி 1289ல சேலத்தில் ஒரு பிராமணரும் அவரோட மனைவி மற்றும் மருமகள் சேர்ந்து கோவில் நகைகளையும் கோவில் பாத்திரங்களையும் தொடர்ந்து திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. இதே போல பல திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச கல்வெட்டு ஆதாரங்கள் இது மட்டும்தான். இப்படி மக்கள் கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்த நகைகளை திருடி சொகுசா வாழ்ந்திருக்காங்க அங்க வேலை பார்த்த பிராமணர்கள். இப்படி கோவில் நகைகளை திருடினதோட மட்டும் இல்லாம கோவில் நிலங்களையும் வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளையும் ஆட்டை போட்டிருக்காங்க. அதே போல நிலங்களுக்கு வரி கட்டாம வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க இந்த பிராமணர்கள். இதனை பற்றிய குறிப்புகள் திருமால்புரம் அப்படிங்கிற புத்தகத்தில் விரிவாக இருக்கு. அதோட இணைப்பு கீழே காணொலி விளக்கப்பட்டியில் இருக்கு. வேணுங்கிறவங்க படிச்சுக்குவாங்க. அந்த புத்தகத்தில் அதிக அளவு முறைகேடுகள் செஞ்சவங்களா யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தேவதான பிரம்மதேய மங்களங்களை நிர்வகிக்கும் பிராமணர்களையும் கோவில்களில் வழிபாடு நடத்தும் சிவ பிராமணர்களையும் தான். சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட அரக்கோணம் மட்டும் திருமால்புரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கல்வெட்டில் இப்படி நடந்த திருட்டை பற்றி விரிவான செய்திகள் இருக்கு. அதாவது திருமாலபுரத்தில் உள்ள கோவில் வழிபாட்டிற்காக புறவு நெல் 300 காடியும் இறை நெல் 561 காடியும் 200 கழஞ்சி பொண்ணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிற்றியாற்றூர் அப்படிங்கிற ஊரை கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நிர்வகிக்கும் உரிமையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க பிரம்மதேய சபையினர். இது நடந்தது முதலாம் ஆதித்த சோழனின் 22வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 893ல். ஆனால் உத்தம சோழனின் 4வது ஆட்சி ஆண்டு வரைக்குமே, அதாவது கிபி 974 வரைக்கும் 82 ஆண்டுகளை அந்த நிலத்துக்கு வரியும் கட்டலை, கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய நெல்லையும் பொன்னையும் கொடுக்காமல் ஏமாற்றி வந்திருக்காங்க அங்கே இருந்த பிராமணர்கள். அதன் பிறகு பராந்தக சோழன் வரியை கட்ட சொல்லியுமே கட்டாமல் இருந்திருக்காங்க பிராமணர்கள். வரி கேட்க போன அதிகாரிகளையும் துன்புறுத்தி இருக்காங்க. இதனால கோபமடைஞ்ச மன்னர் இந்த மாதிரி வரி ஏய்ப்பு இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு நாட்டார்கள், நகரத்தார்கள், ஊரார்கள் மற்றும் அலுவலர்கள் முன்னிலையில அந்த திருடின பிராமணர்களை வச்சு விசாரணை செஞ்சிருக்காரு. இந்த விசாரணைக்கு மன்னரே தலைமை ஏற்றிருக்காரு. அப்போ மன்னர் கூட தலைமைச் செயலர், நடுவிரிக்கை ஆனத்தி, வாய் கேள்வி, ஓலை எழுதும் அதிகாரியான ஓலை நாயகன், புறவு வரி அதிகாரி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரி இருந்திருக்காங்க. இந்த விசாரணையில பிராமணர்கள் தங்களோட குற்றத்தை ஒப்புக்கிட்டாங்க. பிராமணர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு திருமால்புரம் கல்வெட்டு குறிப்பிடுது. அதன் பிறகு அந்த திருமால்புரத்துல தொடர்ந்து ஊழல்கள் நடந்திருக்கு. கோவில் நிலங்களை பிராமணர்களே அனுபவிச்சு வந்திருக்காங்க. இறைவனுக்கு நிவேதனம் செய்ய கொடுத்த நெல்லை ஆட்டையை போட்டிருக்காங்க, விளக்கு ஏத்த கொடுத்த நெய்யை ஆட்டையை போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடந்து வந்தது ராசராசன் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால இந்த திருமால்புரம் கோவிலுக்கு புதுசா ஒரு நிர்வாக அதிகாரியை நியமிக்கிறாரு ராசராசன். அவரோட பேரு ஈராயிரவன் பல்லவனான மும்முடி சோழ போசன் அப்படிங்கிறதா. இவர் பல வரி ஏய்ப்புகளை கண்டுபிடிச்சு அபராதம் வசூலிச்சிருக்காரு. இப்படி சுமார் 140 கழஞ்சி மற்றும் 7 மஞ்சாடி பொண்ணை அபராதமாக வசூலிச்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 747 கிராம் தங்கம். இதே போல பல இடங்களில் நடந்திருக்கு. வரி வசூலிக்க சென்ற அதிகாரிகளை அடிச்சு விரட்டி இருக்காங்க பிராமணர்கள். இதனால படை தளபதிகளும் தங்கள் கூடவே கூட்டிட்டு போயிருக்காங்க வரி வசூலிக்கும் அதிகாரிகள். இப்படி சோழர்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் நடக்கல, பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலும் இதே மாதிரி திருட்டுகள் நடந்திருக்கு. உதாரணமாக தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற கோவில் நிலங்களை அந்த கோவிலில் வேலை பார்த்த பிராமணர்களே அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. விக்ரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் அந்த கோவில் நிலங்கள்ல இருந்து 2 நிலத்தை ஒதுக்கி அதுல ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும் அப்படின்னு ஆணை பிறப்பிச்சாரு. இதனால எல்லைக்கல்களும் நடப்பட்டது. ஆனா அங்க இருந்த பிராமணர்களோ, இது எங்களுக்கு சொந்தமான இடம், இங்க பிள்ளையார் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இந்த தகவல் மன்னரின் காதுக்கு போக அவர் பல்லவராயர் மற்றும் அழகிய மணவாள பல்லவராயர் அப்படிங்கிற 2 பேர் கொண்ட விசாரணை குழுவை நியமித்தாரு. ஆனால் இது விசாரிக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பிராமணர் தீக்குளிச்சு இறந்து போனார். ஆனால் இதையெல்லாம் கண்டுக்காத அந்த குழு விசாரணையை தொடங்கியது. இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அந்த குழுவினர். அதுக்கு பிராமணர்களோ, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மதேய நிலம், இதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை அப்படின்னு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிராமணர்கள் தங்களுக்குள்ளே நிலத்தை வித்துக்கிட்ட மாதிரியும் வாங்கின மாதிரியும் அடகு வச்ச மாதிரியும் இருக்கிற ஆவணங்களை காட்டியிருக்காங்க.
ஆனா அதிகாரிகளோ இதெல்லாம் செல்லாது ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருந்தா காமிங்க அப்படி கேக்க பிராமணர்கள் கிட்ட எந்த கல்வெட்டு ஆதாரமும் இல்ல ஆனா கோவில் நிர்வாகிகளோ இது கோவில் நிலம்தான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான கல்வெட்டு ஆதாரங்களை காட்டி இருக்காங்க இதனால அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது அப்படினு உறுதியாக அந்த அதிகாரிகளோ அந்த நிலத்தை பிராமணர்கள் கிட்ட இருந்து பிடிங்கி கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பிராமணர்களுக்கு தண்டனையும் வழங்கி இருக்காங்க இதேபோல வேற சில கோயில்கள்ல வைப்பு கால கோவில் நில திருடி வித்திருக்காங்க அங்க வேலை பார்த்த பிராமணர்கள் கிபி 1244ல பிள்ளையாதவராயர் அப்படிங்கறவர் நடத்திய தணிக்கையில பிராமணர் ஒருத்தர் கோவில் கிடங்கில இருந்த நெல்லையும் கருவூலத்துல இருந்த பணத்தையும் திருடி இருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்தது இதேபோல கடவுள் சிலை செய்ய வெறும் அரை கழஞ்சி பொன்ன செலவு செஞ்சுட்டு ரெண்டு கழஞ்சி பொன்ன செலவு செஞ்சதா பொய் கணக்கு எழுதி மாட்டி இருக்காங்க இந்த தகவல் மூன்றாம் ராசராசரின் காலத்து கல்வெட்டுல இருக்கு இது எல்லாத்தையும் விட நிறைய கோவில் சிலைகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கல்வெட்டுல இருக்கு இன்னைக்கு நாம நிறைய கோவில் சிலைகள் திருடு போவதை பற்றி செய்திகள் படிச்சிருப்போம் ஐயா பொன் மாணிக்கவேல் கூட பல திருடு போன சிலைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காரு பிராமணர்கள் மட்டும்தான் கோவில் கருவறைக்குள்ள போறாங்க அப்படி இருக்கையில கோவில் சிலைகள் அவங்களுக்கு தெரியாம எப்படி திருடு போகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல மன்னர்கள் ஆட்சியின் போது ஒரு மன்னர் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது தோல்வியுற்ற நாட்டில் இருந்த பிராமணர்கள் அங்கிருந்து கோவில் நகைகள் திருடிட்டு ஓடி இருக்காங்க ஏன்னா புதுசா வந்த மன்னருக்கு அந்த கோவில்ல எவ்வளவு நகைகள் இருந்தது அப்படின்னு தெரியாதுல்ல இப்படி மன்னர்கள் ஆட்சி காலத்துல கூட கோவில் நகைகள் கணக்கெடுக்கப்பட்டு நகைகள் எடை குறைஞ்சா பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சி அதிகாரமே பிராமணர்கள் கைக்கு போனதால கோவில் நகைகள் எடை குறைஞ்சா யாருமே தண்டிக்கப்படுவது கிடையாது இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கோவில்கள் இருப்பதால பிராமணர்களால நேரடியாக கொள்ளையில ஈடுபட முடியல அதனால தான் கோவில்களை இந்த அறநிலையத்துறையிட்ட இருந்து விடுவித்து பிராமணர்கள் கையில கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த பிராமணர்கள் நான் எல்லா பிராமணர்களையுமே குறை சொல்லல ஆனா இந்த மாதிரி கோயில் நகைகள் திருட்டு அப்படிங்கிறது காலம் காலமா நடந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் கடவுள் பக்தியால நாம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினா அதை யாரோ ஒருத்தர் சுரண்டி திங்கிறாங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை உண்மையிலே உங்களுக்கு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு தோணுனா ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ முதியோர்களுக்கோ ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன் இருக்காரே ஒழிய இந்த மாதிரி காசு வாங்கிட்டு மந்திரம் சொல்றவங்கள்ட்ட இல்லை நன்றி வணக்கம்